ராயங்கோட்டை வாவுசி மைதானத்தில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. தமிழர் கலையான சிலம்பத்துக்கு விளையாட்டுத்துறையில் முன்னுரிமை அளித்து 3% இடஒதுக்கீடு வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த போட்டி நடைபெற்றது. நெல்லை மாவட்ட அமெஞ்சூர் சிலம்ப கழக தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமை தாங்கினார். அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம் ஐரின் செல்வராஜ் முன்னிலை வகித்தார். ஒருங்கிணைப்பாளர் சிலம்பு கண்ணன், தொழில்நுட்ப குழு மகாலிங்கம், முருகானந்த சுவாமி, சந்தனமாரி ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள். இதில் நெடுங்கம்பு வீச்சு, அலங்கார வீச்சு, ஒற்றை சுருள், இரட்டை சுருள், மான்கொம்பு உள்ளிட்ட 14 வகையான போட்டிகள் நடைபெற்றது. ஏராளமான மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாலையில் போட்டிகள் முடிவடைந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அப்துல் வஹாப் எம்எல்ஏ, டாக்டர் வினோத்குமார் பிலிப், திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் காசிராஜன் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். Thank you.
கொடுத்துருக்காங்க. மேலும் கேலோ இண்டியாவில் நம்ம தமிழக அரசு முயற்சினால சிலம்பத்தை முன்னேற்ற கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு. இப்போ மாவட்ட அளவிலான சிலம்பாட்டம் பண்ணிட்டுருக்கோம். திருநெல்வேலி மாவட்ட அமைச்சர் சிலம்பாட்ட கழகம் நடக்குது. இதில் வந்து 350 மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க. இதில் வெற்றி பெற மாநில அளவு போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். இது நம்ம பேஜ் பேஜாக ஒரு 4 பிரிவாக நடத்துகிறோம். கொரோனா வெளிப்பினால் மொத்த கூட்ட ஒன்று சேர்க்கக்கூடாத 4 பிரிவாக தனித்தனியாக நாங்கள் நடத்துகிறோம். சிறப்பானதுக்கு இருந்த எல்லா நல்லவர்களும் நன்றி எங்களுக்கு. தமிழரசுக்கு மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த கலையை வந்து இன்னும் மேலே இன்டர்நேஷ்னல் லெவலையும் ஒலிம்பிக் லெவலையும் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம். அது போக நம்ம கிளப்ஸ் பார்த்திங்கன்னா 11 கிளப் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 11 கிளப்லேருந்து கிராமத்தில் நிறைய கிளப்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ விளாட்டுகள் 13 வகையாக விளாட்டுருக்கோம். அதாவது வெறும் கம்பு மட்டும் இல்லாமல் கம்புக்கு அடுத்தபடியான ஆயுதங்கள் வால் வீச்சு, சுருள் வால், வேல் கம்பு, மான் கொம்பு, அப்புறம் மடு, தென் இரட்டை ஜோடி, நம்மளோட பாரம்பரிய விளாட்டான ஜோடி முறைகள், அடிமுறைகள் எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்கோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லெவலில் மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர்லேருந்து எங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் நாங்கள் நடத்தோம். நன்றி. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு சிலம்பம் படிச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது வந்து இன்ன வரைக்கும் அதுக்குள்ளே வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. இப்போ கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இப்போ இந்த கிடச்ச சமயத்தில் இந்த தமிழ்நாடு அரசு வந்து 3% இடஒதுக்கீடு வேறு கொடுத்துருக்காங்க. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குன்னு சொல்கிற இந்த சிலம்பம் விளையாட்டு வந்து பெண்களாகிய நாங்களும் விளையாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி படுறோம். அதுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு அரசும் கூட உறுதுணையாக இருக்கிறதுக்காக ரொம்ப இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே மாதிரி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் நிறைய பண்ண எங்களுக்கும் ஆர்வம் நிறைய வருது. இந்த கலையை அழிஞ்சிட்டு வர இந்த சிலம்ப கலையை நாங்கள் எங்களோட இந்த யங்கர் ஜென்ரேஷன் நாங்கள் தூக்கி நிறுத்துவோன்னு நம்புகிறோம். அதேமாதிரி நாங்கள் செய்யறதுக்கு எங்களால் வேண்ட முயற்சியை நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நெல்லையில் இந்த 3% இடஒதுக்கீடு கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லும் விதமாக போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் கலந்து கொள்கிற எல்லாரும் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனது பேர் கார்த்திகா. நான் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் இட்டேரிங்கிறது என்னோடய கிராமம். அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்குள்ளே இந்த கிராமத்துலேருந்து படிக்க வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.